ராணி அணிந்த கோஹினூர் வைரத்தின் கதை. கோஹினூர் என்பது 105.6 கேரட் நிறமற்ற வைரமாகும். இது 13 நூற்றாண்டில் ஆந்திர பிரதேசத்தில் குண்டூருக்கு அருகில் காகத்தீய வம்சத்தால் முதலில் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக இந்த வைரம் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜிக்கும் பின்னர் முகலாய பேரரசுக்கும் சென்றது. அதைத் தொடர்ந்து பாரசீக படையெடுப்பாளர் நாதிர் ஷா அதை ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்து சென்றார். இது 1809 பஞ்சாபின் சீக்கிய மகாராஜாவான ரஞ்சித் சிங்கை அடைவதற்கு முன்பு வெவ்வேறு வம்சங்களை கடந்து சென்றது. சிங்கின் வாரிசு ஆங்கிலேயர்களிடம் ராஜ்யத்தை இழந்ததால் கோஹினூர் காலனித்துவ ஆட்சியின் போது ராணி விக்டோரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. விக்டோரியா மகாராணி அதை ஒரு ஃப்ரூச் போல் அணிந்திருந்தாலும் அது விரைவில் கிரீட நகைகளின் ஒரு பகுதியாக மாறியது. முதலில் ராணி அலெக்சாண்ட்ராவின் கிரீடத்திலும் பின்னர் ராணி மேரியின் கிரீடத்திலும் கோஹினூர் வைரம் இடம் பிடித்தது. இறுதியாக இது 1937 நடைபெற்ற முடிசூட்டு விழாவிற்காக மன்னர் 6 ஜார்ஜ் மன்னரின் மனைவி எலிசபெத் மகாராணிக்காக செய்யப்பட்ட அழகான கிரீடத்தின் ஒரு பகுதியாக மாறியது. பிளாட்டினம் பிரேம் செட்டுடன் 2800 வைரங்களை கொண்ட கிரீடத்தின் கீழ்ப்பகுதியில் முன்னிருக்கும் குட்டி சிலுவையில் இந்த கோஹினூர் வைரம் பகி பிளாட்டினம் பிரேம் செட்டுடன் 2800 வைரங்களை கொண்ட கிரீடத்தின் கீழ்ப்பகுதியில் முன்னிருக்கும் குட்டி சிலுவையில் இந்த கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்டுள்ளது. ராணி அலெக்சாண்ட்ரா மற்றும் ராணி மேரியின் கிரீடங்களில் கோஹினூர் வைரம் அடுத்தடுத்து பொருத்தப்பட்டு மீண்டும் இந்த கிரீடத்திற்காக ரீசெட் செய்யப்பட்டது என்று ராயல் கலெக்ஷன் ட்ரஸ்ட் தெரிவித்துள்ளது. மன்னர் 6 ஜார்ஜ் ஆட்சியின் போது 1953 ராணி எலிசபெத்திடம் இந்த கிரீடம் கிடைத்தது.